வீடுனா அது அட்லீஸ்ட் ஒரு 2000 to 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் வீடாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மாடர்ன் டே வேர்ல்டில் பிகர் இஸ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை பிரேக் பண்ணுற விதமான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டீபங்க் பண்ணுறது இல்லை டி இன்ஃப்ளூயன்சிங் பிகர் ஹோம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், டியூப்ளெக்ஸ் கிடையாது. அது சொல்லும்போது ஏன் ரெண்டு மாடி மாடியில் ஏன் கட்டலை அப்படின்னு நிறைய பேரும் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்மாலர் ஹோமில் இருக்க ஜாய் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம மாற்றலாம்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஜாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு க்ளீன். நம்ம 2000 ஸ்கொயர் ஃபீட் 2500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டிட்டு அதை நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அஸ் அ ஹோம் மேக்கராக. அதை நம்ம ரெண்டு ஃப்ளோரை க்ளீன் பண்ணி அதெல்லாம் தான் நான் யோசிச்சு பார்த்தது. 2000 ஸ்கொயர் ஃபீட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் போட்டோம். போட்டுட்டு டியூப்ளெக்ஸ்லேருந்து அதை வந்து 1200 கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் குறைக்கும் போது நான் ஃபஸ்ட்டு நிம்மதியானது அப்பாடி படிலாம் க்ளீன் பண்ணி மாடிலாம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம். தேவை கிடையாது, இப்போ நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதுக்குன்னு நம்ம ஆள் போடணும்னு கிடையாது, ஹவுஸ் ஹெல்ப்ஸ் வச்சுக்கணும்னு கிடையாது இதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு. நானே ஈஸியாக வந்துட்டு இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டை வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எனக்கே ஈஸியாக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து ரோபோ வேக்கம் எல்லாம் வச்சுருந்தாலும் சில வேலைகள் நம்ம தான் பண்ணணும், எக்ஸாம்பிளுக்கு டஸ்டிங் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் ஈஸி டு க்ளீன் ஸ்மாலர் ஹோமாக இருக்கும் போது. அடுத்தது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மெயினாக சொல்ல வேண்டியது, ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கணும். பட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஏ அப்படின்னா வீடு கட்டணும்னு எடுத்தாலே இப்போ எல்லாத்தோட வேலையும் பயங்கரமாக ஏறிடுச்சு, நம்மளுக்கே தெரியும். ஸோ வீடு கட்டுறது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறதுக்கே வந்துட்டு 35 லேக்ஸ் கொட்டேஷன் கொடுத்தாங்க. அது தவிர எக்ஸ்ட்ரா செலவுகள் இருக்குது. நான் என்னோடய வீடு வந்து ஜான்வரியில் முடியும், அப்போ வந்து எவ்வளோ செலவானுச்சு, நாங்கள் லோன் எடுத்தோமா இல்லையா எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். பட் சின்ன வீடாக கட்டும் போது இந்த செலவுகள் வந்து பெரிய வீடோட கம்பேர் பண்ணும்போது குறையும். லோன் எடுத்தாலும் சீக்கிரம் முடிக்கிற மாதிரியான லோன் நம்மளால் எடுக்க முடியும், இல்லை வேற எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். இந்த மாதிரியான இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஒரு லோனு ஹோம் லோன் எடுத்துட்டு 60 வயசு வரைக்கும் ஹோம் லோன் கட்டணுங்கிறது இருக்கிறது பாருங்க, அது வந்து ஒரு கொடுமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்மாலராக இருக்கும் போது அதுலேருந்து நம்ம ஃப்ரீ ஆகலாம். அடுத்தது நம்மளுக்கு வந்து வீடு அப்படின்னா அது அசட் அப்படின்னு ஜென்ரலான ஒரு, ஆனால் ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஒரு இடமும் பொருளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுதுனா தான் அது அசெட். ஆனால் நம்மளோட வீடு லயபிலிட்டி. இது வந்து ரிச் டாட் பூர் டாட்ங்கிற புக்கு படிக்கிற மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அந்த வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறோம். யூட்டிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி பில், நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ இட்ஸ் எ லயபிலிட்டி. ஸோ ஸ்மாலராக இருக்கும் போது இந்த எல்லா அமௌண்ட்ஸுமே நம்மளுக்கு ஸ்மாலராக இருக்கும். ரூம்ஸ் கம்மியாக இருக்கும் போது ஏசியோட செலவுகள் கம்மியாகி நம்மளுக்கு வந்து இபி செலவும் குறையலாம். மெயின்டைன் பண்ணுறது நம்மளே மெயின்டைன் பண்ணுறதுனால ஹவுஸ் ஹெல்ப்புக்கு நம்ம தனியாக மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கறது தேவை இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா குறையும். அடுத்த விஷயம் கம்ஃபர்ட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முக்கியமாக நம்ம உள்ளே வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க இல்லையா, இன்டீரியர் டெக்கரேட்டிங், அந்த விஷயத்தில் சொல்கிறேன். மோஸ்ட்லி இப்போ பண்ணுறது நிறைய பேரோட வீடை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹோட்டல் ஃபீலிங் தான் வருது. ஹோட்டலில் எப்படி லைட்ஸ் போட்டு அது மாதிரி ஜிகு ஜிகுன்னு வாங்குற மாதிரியே வீடை டெக்கரேட் பண்ணி அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் வச்சு ஆள் வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த பேனலிங்லாம் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் கிடைக்குது. பட் அது இல்லாமல் நம்மளே அதை டெக்கரேட் பண்ணும் போது செலவும் குறையும். அண்ட் வந்து அதை வந்து ஒரு காசினஸ், ஒரு கம்ஃபர்ட்டிங்கான ஒரு ஃபீலிங், ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அப்படிங்கிறது அஸ் அ மினிமலிஸ்டாக என்னோட நம்பிக்கை, என்னோட அபிப்பிராயம். இது நிறைய பேருக்கு மாறலாம், பட் இதுதான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான பாயிண்ட் அ ஃபர்னிஷ்டு ஹோம். ஏன்னா இப்போ நம்ம 4 பெட்ரூம் குறைஞ்சது கட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்ட் ரூம், கெஸ்ட் பெட்ரூம், 2 குழந்தைங்க இருப்பாங்க, நான் அப்பா அம்மா, இந்த மாதிரி 4 பெட்ரூம் கட்டுறோன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது மேபி ஒரு 40,000 ருபீஸ் செலவு பண்ணி ஒரு சோஃபா மட்டும் வாங்கி போட்டிருப்போம். மற்ற ரூம் எதுவுமே ஃபர்னிஷ்டாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ், நான் பின்னெட்ல ஃபோட்டோஸ் பார்த்தேன், பின்னெட்ல ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். பட் வீடியோவாக நம்ம பார்க்கும்போது பாதி பெட்ரூம் வந்து அதுவும் குறிப்பாக மாடியில் இருக்க எந்த பெட்ரூமே வந்து ஃபர்னிஷ்டாக இருக்க மாட்டேங்குது. காரணம் நம்ம வீடு கட்டுறதுலேயே நிறைய செலவு பண்ணிடுறோம். ஸோ ஃபர்னிஷ் பண்ண முடியல, நம்மளுக்கு அதுக்கு மேலே காசு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணும் போது தான் பண்ண முடியும். பட் ஸ்மாலர் ஹோமில் இதாக நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே சீக்கிரமாகவே ஃபர்னிஷ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இட் ஸ்ட்ரென்தன்ஸ் ஃபேமிலி பாண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா சின்ன வீடாக இருக்கும் போது எல்லாரும் சின்ன அங்கேயே என்ன எங்கெங்க இருக்காங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியும். பட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாடியில் ஒரு டிவி வச்சுருப்பாங்க, ஈவன் சில பேர் பெட்ரூமில் கூட டிவி ப்ரொவிஷன்ஸ் வைக்கிறாங்க. அங்கேயே ரூம்லேயே அந்தந்த ரூம்லேயே ஹோட்டல் ரூமில் இருக்க மாதிரி இருந்துடுறோம். பட் நம்ம லிவிங் ரூமில் மட்டும் ஒரு டிவி வச்சுட்டு கீழே ஒரு ரெண்டு பெட்ரூமோ மூணு பெட்ரூமோ இருக்குன்னா கண்டிப்பாக ஃபேமிலிக்கு ஒரு கேதரிங் இருக்கும். அந்த ஃபேமிலி கேதரிங் ஒரு சாப்பாடு ஒட்டினா சாப்பிட்ற விஷயம் மட்டும் இல்லை, ஃபேமிலி கேதரிங் நார்மலாக உட்காந்து பேசுறது போகிறது வர்றது பார்க்கும்போதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்மாலர் ஹோமில் தான் அதிகமாக நடக்கும். இது வந்து நம்மளோட ஃபேமிலி பாண்டிங்கை வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணும், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் லெவல். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஏன்னா க்ளீன் பண்ணுறது ஈஸி, நம்ம வந்து திங்ஸ் என்ன வாங்கணும் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த கொட்டேஷன் மாதிரி கூட இதை சொல்லுவாங்க, பெருசாக வீடு கட்டிட்டு அந்த வீடை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம திங்ஸ் வாங்கிட்டு இருப்போம், இந்த இடம் காலியாக இருக்குது திங்ஸ் வாங்கணும் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து பண விஷயத்துலேயுமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பட் பண விஷயத்தில் பெரிய வீடு கட்டுறதை விட சின்ன வீடு கட்டுறதுல ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாகவே குறைஞ்சிருக்கும். நம்மளால் அந்த ஃபினான்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் கட்டிட்டு இருக்கிறதுல அதை நான் பார்க்குறேன், எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது தான். நான் ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் விற்கிற மாதிரி கூட வந்தது, அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனிச்சு, பட் எங்களால் ஹேண்டில் பண்ணுற முடிகிற அளவுக்கு இருக்குது, இல்லை நம்ம திரும்ப கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு மனசை தேத்திக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மோர் ஆர்கனைஸ்ட் ஸ்பேஸ். நம்ம சின்ன வீடாக இருக்கும் போது கண்டிப்பாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம வந்து நான் வந்து இப்போது தான் ரேக்லாம் வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடு கட்டிட்டு இருக்கிறதுல இந்த வார்ட்ரோப்புள்ள ரேக் அதெல்லாம் வச்சுட்ருக்காங்க கடப்பாக்கல்ல. அதில் வந்து எங்கெங்கே என்னென்ன திங்ஸ் வேணும், நம்மக்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் நம்மளுக்கு இருந்தால் போதும், அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் பின்னாடி வாங்கினா வச்சுக்கலாங்கிற மாதிரி கூட நான் பார்க்க முடியுது. ஸோ வந்து ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஆனால் பெரிய வீட்டில் நிறையா ஸ்பேஸ் இருக்கும், அதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இல்லை அது ஸ்பேஸ் இருக்கேங்கிறதுக்காக ஏதாவது கண்டிப்பாக வாங்கி வைப்போம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். பட் ஸ்மாலர் ஹோமில் இட்ஸ் மோர் ஈஸியர் தேன் லார்ஜர் ஹோம். அடுத்தது ஸ்மாலர் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் இப்போலாம் இருக்காங்க, என்விரான்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, விச் இஸ் வெரி நைஸ். ஏன்னா வந்துட்டு நம்மளால் ஃபுல்லாக டோட்டலாக நிறுத்த முடியாதுனாலும் வீடு கட்டும் போது நிறையா பொருட்கள் வேஸ்ட் ஆகும், நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணுற அதுக்கான ப்ராசஸ், இந்த வீடு கட்டுற ப்ராசஸில் என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் ஸ்மாலர் ஹோம் அப்படிங்கும் போது லார்ஜர் ஹோமை விட இது வந்து கொஞ்சம் குறைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு ஸ்மாலர் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது வந்துட்டு நான் வந்து சின்ன வீடு கட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, இது ஜென்ரலாகவே நிறைய பேரோட கருத்து. அது வந்து நிறைய பேப்பரில் இதை நான் படித்தேன், நிறைய பிளாக் போஸ்ட்லேயும் படிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இட்ஸ் மென்டலி ஃப்ரீயிங். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா வந்து நம்ம அதிகமாக ஓன் பண்ணும் போது அந்த பொருட்கள் எல்லாமே அந்த வீடு எல்லாம் நம்மளை ஓன் பண்ணுவோமா, த மோர் வி ஓன் த மோர் தே ஓனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட பொருள் மட்டும் இல்லை, நம்ம வீடும் பெருசாகும் போது அதை நம்ம நான் சொன்ன மாதிரி அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மைண்ட் வரும், இன்னும் கொஞ்சம் அதை வச்சு ஃபில் பண்ணுவோம், ஏதாவது வைப்போம், ரொம்ப எம்டியாக இருக்குது, எக்கோ அடிக்குது, இந்த மாதிரியான காரணத்துக்காகலாம் ஏதாவது வாங்கி ஃபில் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு மென்டலி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுக்கு முக்கியமான விஷயத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் திங்ஸ் யூ நீட் டு டெக்கரேட். இது வந்து எனக்கு வீடு டெக்கரேட் பண்ணுறதை ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ ஐ எம் எ மினிமலிஸ்ட், நான் மினிமலிஸ்டாக இருந்தாலும் வீடு டெக்கரேட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவே என்னோட புது வீட்டில் வந்துட்டு இந்த இடத்துல இந்த டெக்கரேட் பண்ணணும், இங்கே இருந்து இந்த செடி வைக்கணும், அந்த மாதிரிலாம் நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியதில்லை, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே அதுங்க டெக்கரேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. மேபி ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் இல்லை சில சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இருக்குமே தவிர நிறைய பொருள் வாங்கி நான் ஏன்னா டெக்கரேஷனுக்கு இப்போலாம் இன்டீரியரில் வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டாச்சு மாதிரி வைக்கிறது, பெரிய பிக்சர் ஃப்ரேம் மாதிரி வாங்கி மாட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. பட் அதுக்கு செலவாயிருக்கும் கண்டிப்பாக, குறைஞ்சது ஒரு பீஸுக்கே வந்து 5000, ஈவன் ஆன்டிக் பீசஸ் மாதிரிலாம் நிறைய பேர் வைக்கும் போது கண்டிப்பாக இன்னும் செலவாகும். ஸோ அது வந்து குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம
அக்குமுலேட் திங்ஸ் அக்குமுலேட் பண்ணுறதுக்கான டெம்டேஷன் குறையும். ஏன்னா வந்து அஸ் மினிமலிஸ்ட் எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. நம்ம வந்து பெரிய வீடாக இருக்கும் போது நிறையா திங்ஸ் கண்டிப்பாக வாங்குவோம், ஆனால் சின்ன வீடாக இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம வைக்கிறதுக்கு இது இடம் இருக்குதா அப்படின்னு யோசிக்கும் போது இது இடம் இல்லை, இது வாங்கி நம்ம வீட்டில் எங்கே வைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். இது இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம். பெரிய வீடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நான் தப்பாக சொல்லலை, ஜஸ்ட் இது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன்ஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.